വിരൈവ് ചെയ്തികൾ. உள்நாட்டிலேயே கட்டமைக்கப்பட்ட இந்திய கடற்படைக்கு சொந்தமான ஏவுகணை அழிப்பு கப்பல் INS கொச்சி ரஷ்ய கூட்டமைப்பு கடற்படைக்கு சொந்தமான RFS அட்மிரல் ட்ரிபியூட்ஸ் கப்பலுடன் இணைந்து கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டது. இரு நாட்டு கடற்படைகளுக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பு மற்றும் இயங்கு தன்மையை வெளிப்படுத்தும் வகையில் இப்பயிற்சி அமைந்திருந்தது. போர் யுக்தி சார்ந்த நடவடிக்கைகள், ஹெலிகாப்டரின் செயல்பாடுகள் மற்றும் கடல்சார் நடவடிக்கைகள் ஆகியவை இந்த பயிற்சியில் இடம்பெற்றிருந்ததாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஸ்டார்ட் அப் இந்தியா இயக்கம் சுயசார்பு மற்றும் தன்னம்பிக்கையின் அடையாளமாக திகழ்கிறது என்று மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார். கடந்த ஆண்டுக்கான சிறந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கான தேசிய விருதுகள் வழங்கும் விழா புதுதில்லியில் நடைபெற்றது. புதுமை படைப்புடன் கூடிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் உலகளாவிய சிறந்த நடைமுறைகளை பின்பற்றி போட்டித்தன்மையை அதிகரிக்க வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியின் போது விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட மொத்தம் 46 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கான விருதுகளை பியூஷ் கோயல் வழங்கினார். விடுதலையின் அமிர்த பெருவிழாவின் கீழ் நாளை முதல் 21ஆம் தேதி வரை அடையாள வாரம் கொண்டாட பள்ளிக்கல்வி மற்றும் கல்வி அறிவுத்துறை திட்டமிட்டுள்ளது. இதையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பொம்மைகள் மற்றும் விளையாட்டுகள் தொடர்பான 2 நாள் சர்வதேச கருத்தரங்கு, 27வது தேசிய ஆண்டு மாநாடு உள்ளிட்டவை இதில் அடங்கும். அட்டல் புத்தாக்க இயக்கத்தின் ஒத்துழைப்புடன் வெபினார் நாளை நடைபெறும் என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூரில் உள்ள ஆயத்த ஆடை, பின்னலாடை மற்றும் அதனை சார்ந்த தொழில் நிறுவனங்களில் பணிபுரிய வரும் வெளிமாநில தொழிலாளர்களுக்கு ரயில் நிலையத்திலேயே கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருப்பூரில் நேற்று ஒரே நாளில் 667 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அத்துடன் வட மாநில தொழிலாளர்களின் ஆதார் எண், தொலைபேசி எண், திருப்பூரில் தங்க உள்ள இடத்தின் முகவரி உள்ளிட்ட தகவல்களும் சேகரிக்கப்படுகின்றன. காணும் பொங்கலையொட்டி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே தென்பாதியில் நடைபெற்ற கோல போட்டியில் விதவிதமான கோலங்களை போட்டு பெண்கள் திறமையை நிரூபித்தனர். பாபுசி தெற்கு தெருவில் நடைபெற்ற இப்போட்டியில் கலந்து கொண்ட பெண்கள் ரங்கோலி, பூக்கோலம் உள்ளிட்ட வண்ணமயமான பல கோலங்களை வரைந்து அசத்தினர். கிராமங்களில் உள்ள பெண்கள் தான் அழகான கோலங்களை போடுவார்கள் என்ற எண்ணத்தை மாற்றி நகரத்தில் உள்ள பெண்களும் அதற்கு சளைத்தவர்கள் இல்லை என்பதை நிரூபிக்கும் வகையில் இந்த போட்டி அமைந்திருந்தது.